திருச்சியில் மண்டியிட்டு போடியிடம் கோரிக்கைகளை வலியுறுத்தும் விதமாக விவசாயிகள் நூதன உண்ணாவிரத போராட்டம். அதிமுக திமுக ஆட்சியில் தொடர்ந்து வீட்டு காவலில் வைத்திருப்பதாக ஐயா கண்டு குற்றச்சாட்டு. திருச்சியில் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சார்பில் மத்திய மோடி அரசுக்கு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில தலைவர் ஐயா கண்ணு தலைமையில் திருச்சி கரூர் பைபாஸில் அண்ணாமலை நகர் மலர் சாலையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் கடந்த 12 முதல் 46 நாட்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒவ்வொரு நாளும் மத்திய அரசுக்கு கோரிக்கைகளை வலியுறுத்தி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 31 நாளான இன்று மோடியிடம் கோரிக்கைகளை வலியுறுத்தும் விதமாக விவசாயிகள் நூதன உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது 25 மேற்பட்ட விவசாயிகள் மோடி வேஷமிட்டு அமர்ந்திருந்தவர் முன்பு மண்டியிட்டு 3 வேளாண் சட்டங்களை வாபஸ் பெற வேண்டும், விவசாய விளைபொருட்களுக்கு 2 லாபம் தர வேண்டும், மழையினால் அழிந்து வரும் நெல் மூட்டைகளை அரசு உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும், உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூர் மாவட்டம் திகுனி அருகில் பல்வீப்பூரில் விவசாயிகளை கொன்றவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும், லாபகரமான விலை வழங்கும் வரை கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஐயா கண்ணு கூறுகையில், கோரிக்கைகளை டெல்லியில் சென்று கொடுப்பதற்கு காவல்துறையினர் அனுமதி மறுப்பதாகவும், தொடர்ந்து அதிமுக ஆட்சியிலும் இப்பொழுதும் தங்களை வீட்டு காவலில் வைத்துள்ளனர் என்றும் கூறியவர், மேலும் விவசாய பொருட்களுக்கு 2 வெளியே தருவதாக கூறி இதுவரை தரவில்லை, எனவே தமிழக அரசு 2 விலையை பெற்றுத்தர வேண்டும், 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெற தமிழக அரசு வலியுறுத்த வேண்டும் என தெரிவித்தார். சட்டத்தையும் போட்டிருக்கோம், அதனால விவசாயிகளோட இடுப்பை ஒடிக்கிறது தான் தவிர உங்களுக்கு எந்த விதமான பலன் கொடுக்கற மாதிரி எங்களால ஒண்ணும் செய்யறதுக்கு நாங்க முடியாது, செய்யவும் முடியாது. எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை உங்களுக்கு உங்களுடைய இது. எனக்கு கார்பரேட் கம்பெனியில தான் வர்ற வருமானம் தான் எனக்கு முக்கியம், அவங்க தான் எனக்கு தேவை. கடந்த 31 நாட்களாக இந்த 3 வேளாண் சட்டத்தை வாபஸ் வாங்கு, 2 லாபம் தரும் விலையை கொடு என்று பலவிதமான போராட்டங்கள் நடத்திவிட்டோம். இன்றைக்கு மோடி ஐயாவை உட்கார வச்சு எல்லாரும் கும்பிட்டு மோடி ஐயா எங்களை காப்பாற்று காப்பாற்று உற்றாதன்னு கதறோம். இது ஜனநாயக நாடு, மோடி ஐயா எங்களை காப்பாற்றணும். ஆனால் என்னையே இப்போ பார்த்திங்கன்னா வீட்டு காவலில் 42 நாளாக வீட்டு காவல் வச்சுருக்காங்க. ஜனநாயகத்தை இது மாதிரி உண்டா? டெல்லிக்கு போகக்கூடாது. அண்ணா திமுக ஆட்சியிலையும் வச்சுட்டாங்க, இப்போ திமுக ஆட்சியிலையும் வச்சுட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? யார்கிட்ட போய் அழுவுறது? எங்களை டெல்லிக்கு அனுப்புங்கள், இல்லை இந்த 3 வேளாண் சட்டத்தை வாபஸ் வாங்குவது தமிழக முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும், 2 லாபம் தரும் விலையை கிடைப்பதற்கு தமிழக முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லைன்னா நாங்கள் இங்கேயே உட்காந்து டெய்லி போராட்டம் நடத்தி டெய்லி உண்ணாவிரதம் வந்து சாக வேண்டியது தான் விவசாயிகள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு அதற்காக முட்டி போட்டு மோடி ஐயா கிட்ட நாங்கள் கெஞ்சிருக்கோம், கோயிலில் போய் சாமிக்கிட்ட முட்டி போட்டு கும்பிட்றோம்ல, அது மாதிரி நாங்களும் இந்து விவசாயிகள் தான், கோயிலில் முட்டி போட்டு சாமியை கும்பிட்ற மாதிரி ஒன்று சாமி மாதிரி நினச்சி கும்பிட்றோம், எங்களுக்கு கடன் தள்ளுபடி பண்ணு, லாபகரமான விலை கொடு, 3 வேளாண் சட்டத்தை வாபஸ் வாங்கன்னு சொல்கிறோம்.